பெண்கள் நாக்கால் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. என்னப்பா வந்த சோதனை? வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம். பெண்கள் நாக்கால் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, துருக்கியில் புதிய கட்டுப்பாடு. பெண்கள் ஐஸ்கிரீமை நாக்கால் சாப்பிடக்கூடாது என துருக்கியிலுள்ள நகரசபை ஒன்று புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. பெண்கள் எப்படி வாழ வேண்டுமென புதிய கட்டுப்பாடுகள் விதித்து வாரத்தில் 2 மணித்தியால பயிற்சி வகுப்புகளையும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது துருக்கி. துருக்கியில் உள்ள பக்சிலர் மாவட்டத்தில் மாநகர சபை ஒன்று பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 2 மாதம் பயிற்சி வகுப்புகளை தொடங்கியிருக்கின்றது. இந்த பயிற்சி வகுப்பு வாரத்துக்கு 2 மணி நேரம் நடைபெறும். இந்த பயிற்சி வகுப்பில் பெண்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ள விதிமுறைகள் தான் தற்போது துருக்கியில் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அந்த பயிற்சி வகுப்பில் பெண்கள் நாக்கால் ஐஸ்கிரீமை சாப்பிடக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீமை இனி நாம் உருகிய பின் தான் சாப்பிட வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் அந்த நாட்டு பெண்கள் கடுமையாக விமர்சித்திருக்கின்றனர். இது மிகவும் ஆபத்தான போக்கு. பெண்கள் ஐஸ்கிரீமை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கூட இவர்கள் யார்? நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று துருக்கி பெண்கள் அமைப்பு, துருக்கியுள்ள பெண்கள் அமைப்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இன்று நாங்கள் பார்த்த விடயம், பெண்கள் நாக்கால் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, துருக்கியில் புதிய கட்டுப்பாடு வந்திருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள். இந்த நடைமுறை சற்று முரணாகவே காணப்படுகின்றன. உங்கள் கருத்தையும் எமக்கு தாருங்கள். நன்றி, வணக்கம்.